வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் இந்த வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் சொன்ன நல்ல செய்தி அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தை பொறுத்த மட்டும் 5 வகையான ரேஷன் அட்டைகள் இருக்குது. அதன்படி NPHH, NC, NPHHS, அடுத்து NPHH, அடுத்து PHH, PHH, AAY. இதில் NPHH மற்றும் PHH, PHH, AAY இந்த 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரேஷன் கடைகளில் வழங்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே, அனைத்து சலுகைகளுமே பெற முடியும். இந்த நிலையில் சட்டசபை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கு. இதில் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான கொஷின் கேட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிநபர்களுக்கு குடும்ப அட்டை வழங்கப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களின் கைரேகைகள் பொருந்தாத காரணத்தினால் பொருட்கள் வழங்கும் பிரச்சனையும் நிலவுகின்றன அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு கொஷின் கேட்டிருந்தாரு. இதற்கு பதிலளித்த போது, இதற்கு பதிலளித்து பேசிய உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள், யாரையும் சாராத தனியாக சமைத்து வாழ்வை நடத்தும் தனிநபர்களுக்கு ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன்படி இதுவரை 91,71,807 தனிநபர் குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 10,92,604 குடும்ப அட்டைகள் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் பாயிண்ட் ஆஃப் சேல் கருவியில் கைரேகை பதிவாகவில்லை என்றாலும் பெராக்சி முறையில் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. பாயிண்ட் ஆஃப் சேல் கருவியில் ஏற்படும் தொழில்நுட்ப கோளாறு நிவர்த்தி செய்யப்படும் என்று தெரிவித்தார். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.